ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழா ஜெஸ் நைட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டின் அன்றைக்கி தான் வந்து இந்த ஸ்கூட்டியை லான்ச் பண்ணாங்க இதில் வந்து ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ் ஒன் அண்டு எஸ் ஒன் ப்ரோ அப்படிங்கிற மாடல் தான் வந்து ஆன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மாடலை பற்றி கம்பேரிஷன் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கம்பேரிஷன் வீடியோவை தான் இருக்க போது உங்களுக்கான ஃபுல் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எடுத்து இந்த வீடியோவில் க்ளியராக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லும் ஃபுல்லி வந்து ஒரு கம்பரிஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது எஸ் ஒன்னுக்கும் எஸ் ஒன் ப்ரோவுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸாகவும் இருக்க போகுது ஒரு கம்பரிசனாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நான் ஓலோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம்பேரிஷன் வீடியோனால் இதுவாக தான் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த கம்பாரிஷனாக பார்க்கலாம் இப்போது இந்த எஸ் ஒன்னோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் அரௌண்ட் ஒன் லேக் வந்துருது அடுத்தது எஸ் ஒன் ப்ரோவோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வந்து வந்துருது நம்ம டிசைன் சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே காமன் தான் எஸ் ஒன்லேயும் அண்டு எஸ் ஒன் ப்ரோலேயும் வந்து சே டிசைன் வந்து காமனாக தான் இருக்குது இதாக இப்போ நம்ம பேட்ரி பேக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஒன்ல வந்து டூ பாயிண்ட் நைன் எயிட் கிலோ வேட் பேட்டரீஸும் எஸ் ஒன் ப்ரோவில் த்ரீ பாயிண்ட் நைன் செவன் கிலோவாட் பேட்ரிஸும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரிஸ் இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து எஸ் ஒனில் வந்து ஒன் டொண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சும் அண்டு எஸ் ஒன் ப்ரோவில் வந்து ஒன் எயிட்டி ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சும் வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து ஏஆர்ஐ அப்ரூவ்ட் ரேஞ்சு தான் இப்போ இதோட மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் ஒன் அண்ட் எஸ் ஒன் ப்ரோவில் ரெண்டுலேயுமே வந்து சேம் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பிக் பவர் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இதோட டார்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிஃப்டி எயிட் நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இருக்குன்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதோடய ரைடிங் மோட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஒன் வந்து வந்து நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அடுத்து எஸ் ஒன் ப்ரோவில் வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஹைப்பர் இந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது இப்போ இதோட டாப் ஸ்பீடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஒனில் வந்து நைன்ட்டி கிலோமீட்டர் பர்ஹவர் எஸ் ஒன் ப்ரோவில் வந்து ஒன் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர்ஹவர் வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது ரொம்பவுமே சூப்பரான ஸ்பீட்னே சொல்லலாம் இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே எஸ் ஒன் அண்டு எஸ் ஒன் ப்ரோவில் ரெண்டுமே காமனான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சைடட் ஃபோர்க்கும் ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதோட டயர்ஸுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து டுவெல் இன்ச்சு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுலேயுமே வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இந்தியன் மேனுஃபேக்சரிங் டயர்ஸ் தான் இப்போது இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஒன் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் கேஜியும் எஸ் ஒன் ப்ரோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜியும் இருக்குது ரெண்டுமே வந்து தான் லிட்டில் பிட்டில் தான் வந்து வெயிட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது இப்போது இதோட பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஒன் அண்டு எஸ் ஒன் ப்ரோவில் ரெண்டுலேயுமே சேர்ந்து வந்து காமனான பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கில் வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து டூ டுவெண்ட்டி எம்எம் டிஸ்க்கும் ரியரில் வந்து ஒன் எயிட்டி எம்எம் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து சிபிஎஸ் தான் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இந்த ஓலாவில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்ஸிமிட்டி லாக் அன்லாக் ரிமோட் பூட் லாக் அன்லாக் ரிசீவ் கால்ஸ் மெசேஜ் ஆக்சஸ் காண்டாக்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க அடுத்தது சைடு ஸ்டாண்ட் அலர்ட் இன்ஃபார்ம் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஆன்டிதெஃப்ட் அலார்ட் அலர்ட் சிஸ்டம் ஜியோ ஃபென்சிங் வைஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி ஆன்போர்ட் நேவிகேஷன்ஸ் ஃபைன் மை ஸ்கூட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எஸ் ஒன் அண்டு எஸ் ஒன் ப்ரோவுக்கு உள்ள டிஃப்ரென்ஸான ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எஸ் ஒனில் கிடையாது எஸ் ஒன் ப்ரோவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் இந்த ஃபியூச்சர் வந்து ஒன்லி வந்து எஸ் ஒன் ப்ரோவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னே சொல்லலாம் ஒரு மேடான பகுதியிலருந்து நம்ம ஸ்கூட்டரை நிப்பாட்டினோம்னா அப்போ வந்து அந்த டயர்ஸ் அந்த மோட்டர் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் நம்ம வெஹிக்கிளை கீழே ரிவர்ஸில் வராது இப்போ நம்ம அடுத்ததாக சார்ஜிங் பார்க்கலாம் இதில் வந்து ஹோம் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோட்டபிள் தான் இது வந்து செவன் ஃபிஃப்டி ஃபார் சார்ஜர் வந்து நமக்கு கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ் ஒன் வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹவர்ஸில் சார்ஜ் ஆகும் அதே வந்து எஸ் ஒன் ப்ரோ வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுவே நம்ம ஹைப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணதில் எஸ் ஒன் அண்டு எஸ் ஒன் ப்ரோ ரெண்டுமே வந்து ஜீரோ டூ ஃபிஃப்டி வந்து எயிட்டீன் மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னு சொல்லி கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க அடுத்ததாக இந்த வெஹிக்கல்லையே முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா பூத் ஸ்பேஸ் பூத் ஸ்பேஸ் வந்து மற்ற வெஹிக்கல் கம்பேர் பண்ணுறத விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் வந்து பூத் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த ஓலா வெஹிக்கல்லேயே அட்ராக்டிவான விஷயம்னு சொல்லி பார்த்தா கலர்ஸ் தான் இதில் வந்து எஸ் ஒனில் வந்து ஃபைவ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எஸ் ஒன் ப்ரோவில் வந்து டோட்டலாக டென் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து கிளாஸி ஆண்டு மேட் ஃபினிஷில் தான் வருது பார்க்குறதுக்கு எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் ஓலா ஸ்கூட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓலா ஸ்கூட்டி பற்றி யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கலாமா வேணாமா ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லி டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஒரு இந்த ஓலா ஸ்கூட்டி வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஓலா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ப்ரீ புக்கிங் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அதுவும் வந்து ஹோம்க்கே வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறதா வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அது எப்படி டெலிவரி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஆனால் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை பற்றி கம்பாரிசன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் ஓகே வியூவர்ஸ் இதே மாதிரி திரும்பவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜெஸ்னோயிட்